திருச்சிற்றம்பலம். நாம் இப்போ பார்க்க போகிற கோயில் வந்து கும்பகோணத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கீழப்பழையாறு அருள்மிகு சோமேஸ்வரர் திருக்கோயில். இந்த கோயில் வந்து அப்பர் பெருமானால் பாடப்பட்ட கோயில். சோழ பேரரசர்கள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய பழமையான கோயில். இதோட மூலஸ்தானத்தை தான் நாம் இப்போ பார்க்குறோம், அருள்மிகு சோமேஸ்வரர். இந்த கோயில் வந்து கீழப்பழையாறை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. சோழர்கள் 430 ஆண்டுகள் இந்த ஊரில் தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. இந்த கோயிலோட முன்பகுதி தோற்றத்தை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த கோயிலுக்கு அடுத்து 2ஆம் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த நந்தி பலிபீடம், 3 அடுக்கு கொண்ட கோபுரம். இந்த கோயில் எதை மாதிரி இருக்குன்னா, ஒரு ரத வடிவில் சோழர்கள் அமைச்சிருக்கிறாங்க. இந்த 3ஆம் பிரகாரத்தை கடந்து போனால் நம்ம அந்த ரத வடிவில் உள்ள சோமேஸ்வரர் சன்னதியை பார்க்கணும். இந்த கோயில் வந்து சோழர்களின் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. பிரகாரத்தை சுற்றி வரும்போது நாம் இங்கே தட்சிணாமூர்த்தியை பார்க்கலாம். சோமேஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம், அவருடைய சன்னதிக்கு பின்புறம் அர்த்தநாரீஸ்வரர் சிலை ரொம்ப கலை நியமிக்கவா அமைஞ்சிருக்கு. அதில் இது வந்து விநாயகர் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில், இது சோமேஸ்வரர் சன்னதி. இது அம்பிகை பேர் லோகாம்பிகை. தெற்கு நோக்கி லோகாம்பிகை சன்னதி இருக்கிறது. இதுதான் அம்பிகையோடைய சன்னதி. பிரகாரம் நுழைஞ்சவுடனே தெற்கு நோக்கி ராஜகோபுரம் சிதிலடைஞ்சு இருக்குது. அதோட மேற்கூரை வந்து ஒன்றும் இல்லை கோபுரத்தில். பிரகாரங்களில் பார்த்தா நிறைய கல்வெட்டுக்களையும் கலை வேலைப்பாடு மிக்க சிற்பத்தையும் பார்க்கலாம். அந்த சிற்பங்கள் ஃபுல்லாக சோழர் கால சிற்பத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இந்த கோயிலில் முருகன் சன்னதியை எதிர்ப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து அர்த்தநாரீஸ்வரர். ஒரு பாதி சிவன், மறுபாதி அம்பாள். சுவாமியையும் அம்பாளையும் பூதகணங்கள் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சிற்பத்தை இங்கே பார்க்கறது தனி சிறப்பு. ஸோ கீழப்பழையாறை பொன்னியின் செல்வன் நாவல்லையும் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஊர், சோழர்களின் தலைநகரமாக விளங்கிய ஊர். இப்போ அங்கே அரண்மனை எதுவுமே நம்ம இல்லாமல் கோயிலை மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னா அரண்மனைலாம் பக்கத்தில் சோழ அரண்மனை அப்படிங்கிற ஊரில் இருந்ததாக இருக்கு சொல்கிறாங்க, அது ஃபுல்லாக அழிஞ்சு விட்டது. ஸோ இவர் தான் சோமாஸ்கந்தர். சோமேஸ்வரரை வழிபடுவோம், நலம் பெறுவோம்.